அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜிஸ்னாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராவல் வ்ளாக். எங்கேனா நாகர்கோயிலில் இருந்து திருநெல்வேலி ஹைவேயில் நாங்கள் ட்ராவல் பண்ண வ்ளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எதுக்காக வேண்டி நாங்கள் திருநெல்வேலி போகிறோங்கிறத நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஹைவேயில் போகும்போது அதனோட சைடு வியூ, அதனோட வியூ எல்லாம் பார்த்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு போனோம். ஹைவேயில் பைக்கில் போகிறது ஒரு தனி ஒரு சுகம்தான். ஏன்னா அதனோட விண்டு, அப்புறம் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய க்ளவுட்ஸு, சில பேட்ஸோட சவுண்ட்ஸு, மேகம், நேச்சரோட வியூ எல்லாத்தையும் ரசிச்சுட்டு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்காக நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டுருந்தோம். உங்களுக்கு இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகும்போது என்னென்னலாம் நான் ரசித்தேனோ அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். போகிற வழியில் பைக்குக்கு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா பணக்குடி வழியாக சேரன் மகாதேவிங்கிற ஒரு ஊர் போவோம். அந்த ரூட்டோடி தான் நம்ம போகணும். எனக்கு போக போக பயங்கர ஆச்சரியம். திருநெல்வேலி சைட்லாம் ரொம்ப காடாக கிடக்கும், அங்கே பசுமையாக இருக்காது, வறண்ட பூமி அப்படின்லாம் தானே சொல்லியிருக்காங்கோ. ஆனால் நாங்கள் போன வழி ஃபுல்லாக இது திருநெல்வேலியான்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ க்ரீனரியாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் விவசாயம், வயல், மரம், செடி, கொடின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ரீனரியாக இருந்துச்சு. போக வழியிலெல்லாம் நிறைய ஏரி, குளம் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதில் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து வட்டக்குளம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் தான். அதில் இருக்கக்கூடிய அந்த குளத்தோட வியூ செமையாக இருந்துச்சு. நீங்கள் இதில் என்ன பார்க்குறீங்களோ, வீடியோவில் என்ன பார்க்குறீங்களோ அதை விட சூப்பராக இருந்துச்சு. அதனோட அந்த ஒரு சீனரி மாதிரி செம்ம இதாக இருந்துச்சு. போகக்கூடிய வழி எல்லாம் ஃபார்ம் லேண்டு, அதாவது விவசாய பூமி, வாழை செடி எல்லாம் நிறைய வச்சு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நெல், வயல் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இப்போ பார்த்துட்டு இப்போ போயிட்டுருக்கக்கூடிய இடம் வந்து களக்காடு. இங்கே களக்காடு தான் இங்கே பெரிய ஒரு ஊர். ஸோ இங்கே மைனி வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையான சாதனங்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இட்டாலியன் பேக்கரி ஷாப்லேருந்து நாங்கள் வாங்கிட்டு, அப்புறம் ரொம்ப தாகமாக இருந்தேன்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் போய் பக்கத்தில் இருந்த கடையில் வந்து ரெண்டு இளநீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறத கண்டினியூ பண்ணோம். போகிற வழி ஃபுல்லாகவே குளங்கள், ஏரி, வயல் இந்த மாதிரி விவசாய பூமியாக தான் இருந்துச்சு. போக போக எனக்கு இன்னும் ஆச்சரியம் கூடிட்டே போச்சு. இது திருநெல்வேலி தானா, நம்ம திருநெல்வேலிக்கு தான் போயிட்டுருக்கோமாங்கிற அளவுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. போகும்போது இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ க்ரீனரியாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் யூனிவர்சிட்டி காலேஜ். ஸோ அதெல்லாம் தாண்டி நாங்கள் இன்னும் போயிட்டுருக்கோம். என்னோடய மைனி வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி போகக்கூடிய வழியில் பத்தமடைங்கிற ஊர் தான் என்னோடய மைனி வீடு, மைனி ஊர். ஸோ அங்கே தான் நான் போயிட்டுருக்கோம். நம்ம கிட்ட ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மைனி வீட்டுக்கு நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் பத்தமடை.
இந்த ரோட்டில் போகும்போது நான் இருக்கிறது தான் என்னோட மைனி வீடு. இந்த பிங்க் கலர் பெயிண்ட், பர்பிள் கலர் பெயிண்ட் இருக்குல்ல, இது தான் என்னோட மைனி வீடு. ஸோ அங்கே போய் பயங்கரமாக விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு சாயெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் ஈவினிங் 5:30 போல் கிளம்பிட்டோம். கிளம்பி வர வழியில் பணக்குடியில் என்னோடய ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் வீடு இருக்குது. ஸோ அங்கேயும் போயிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ நைட் டைம் ஹைவேஸில் ஹைவே எப்படி இருக்குங்கிற வியூ தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஹைவேயில் இருக்கக்கூடிய அந்த டோல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், அதனோட வியூ. ஸோ நீங்கள் இந்த விலாகை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.